ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஆட்டு மண்ணீரல் வறுவல், இதை வந்து சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரெண்டு சுவரொட்டியை வந்து தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம மண்ணீரலை வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்கிற தண்ணியில் மண்ணீரலை சேர்க்கக்கூடாது. தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மண்ணீரலை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் கழித்து இதில் இருக்க தோலை வந்து எடுத்துடுங்க. நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால இது தோலை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அடுத்து வறுவல் செய்கிறதுக்கு ஒரு இரும்பு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்கவங்க இந்த மண்ணீரலை கண்டிப்பாக சாப்பிடலாம். சுவரொட்டியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர் வந்து உங்களுக்கு கருப்பாக மாறிடும். நம்ம ரத்த பொரியல் மாதிரி தான் இதுவும். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூட வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம். அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்காக தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால சுவரொட்டி நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சுவரொட்டி வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.